ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு அணியும் மோதுறதாக இருக்காங்க. இதனால் தங்களோட அணிக்கு தேவையான வீரர்களை ஏலத்தில் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 11வது ஐபிஎல் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் பெங்களூரில் இன்றைக்கி காலம்பறை தொடங்கிருச்சு. 8 அணிகளோட உரிமையாளர்கள் நிர்வாகிகள் இந்த ஏலத்தில் கலந்துக்கிட்டாங்க. முதல் வீரராக ஷிகர் தவானை ஐதராபாத் அணியானது 5.2 கோடிக்கு தக்க வச்சுக்கிட்டாங்க. அஸ்வின், கெயில், ஸ்டோக் இவங்க மூணு பேர்த்தோட அடிப்படை ஏலத்தொகை 2 கோடியாக நிர்ணயம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் அஸ்வினை 7.6 கோடிக்கு பஞ்சாப் அணியானது வாங்கிட்டாங்க. ஆனால் சென்னை அணி அஸ்வினை கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்னு கேப்டன் தோனி நமக்கு நம்பிக்கை தெரிவித்தாங்க. ஆனால் அஸ்வினை பஞ்சாப் அணியானது ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.